சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றி 5 அடுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வினோத், வணக்கம். விவரங்கள் இன்று மாலை சரியாக 4:10 அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். இதற்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் புறநகர் ரயில் நிலையம் முழுவதுமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு முழு உச்சபட்ச 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று இறுதி நாளாக இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழிநெடுகளும் வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களை சுற்றி சுமார் 3000 போலீசார் உச்சபட்சமாக பாதுகாப்பு படையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் எந்த விதத்திலும் ரயில் பயணிகளின் உடமைகள் முழுவதுமாக பரிசோதித்த பிறகே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்காக ஒரு சில குறிப்பிட்ட நடைமேடைகளிலிருந்து மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டு வருவது மட்டுமல்லாமல் மற்ற நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய ரயில் நடைமேடையின் 11 மற்றும் 10 ஆகிய ரயில் நிலையங்களில் உச்சபட்சமாக பிரதமரின் பாதுகாப்பு கருதி அவருடைய பாதுகாப்பு காவலர்கள் முழுமையாக அந்த ரயில் நிலையத்தில் சுற்றிலுமாக அதிக அளவில் பாதுகாப்பு போடப்பட்டு முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதில் மோப்ப நாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழு என முழுவதுமாக அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுதர்ஷனா.